ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் நம்ம எதிர்பார்த்ததோட மிக வேகமாக பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள அப்படின்னா இந்த உலகங்களை தனிமைப்படுத்திடும். ஸ்டே ஹோம், ஸ்டே அலோன், ஸ்டே ஹாப்பி வித் ஆல் கவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆல் கவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒருவேளை எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கள் சேனல் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்களை நாங்கள் எங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து உங்கள் முதலீட்டு அறிவை வளர்த்துக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். பொதுவாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நிஃப்டியில் மொத்தமாக 2000 கம்பெனிஸ் இருக்கு. அதில் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறங்கிற டவுட் இருக்கும். ஸோ நாங்கள் அவங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸாக நாங்கள் லார்ஜ் கேப் தனியாக, மிட் கேப் தனியாக, ஸ்மால் கேப் தனியாக பிரிச்சிருக்கோம். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே லாப் அடைகிற கம்பெனியாக தான் இருக்கும். கடன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற கம்பெனிஸாக தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அவங்களுடைய பி ரேஷியோ 20 கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பங்குகள் வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க பங்குகளாக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் புக் வேல்யூ 0 மேலே தான் இருக்கும். அதாவது இவங்களுடைய சொத்து வந்து கடனோட அதிகமாக இருக்கிற கம்பெனிஸாக நாங்கள் ஸ்டார்ட் அவுட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒருவேளை இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா, எங்களை டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எங்களை ப்ரைவேட் சேரில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃபர். இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வர 15 மெம்பர்ஸ்க்கு 50% ஆஃபர். ஸோ இது வந்து ஒரு அரிய வகையான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிஃப்டி ஏன் இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்க்க போறோம். பொதுவாக நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது நாங்கள் எல்லா வீடியோஸுமே சொல்லியிருக்கோம், நிஃப்டி வந்து ஓவர் வேல்யூடா இருக்கு, எப்போ வேணா இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இன்னைக்கு சன் ஃபார்மா, ஜீல், எஸ்பிஐஎன், சிப்லா, பஜாஜ் ஃபினான்ஸ், இண்டஸ்இன் பேங்க்லாம் சுமார் 5% மேலே இறங்கியிருக்கு. இது வந்து நார்மலான விஷயம் கிடையாது, கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் இருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். பட் ஒப்பீனியன் நீங்கள் தான், முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். அதோட நிஃப்டியோட கூகுள் கிராஃப், அதாவது டெய்லி கூகுள் கிராஃபை பார்த்தீங்க, டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் பெரிய பிக் பியர் கேண்டல் உருவாயிருக்கு. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலும் யாருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இனிமேலும் வர பேட் நியூஸ்க்காக இன்னும் மார்க்கெட் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு நிஃப்டி ஏறினது அப்படிங்கிறதே ரொம்ப அப்டர்னான விஷயம். ஏன்னா கண்டிப்பாக இப்போ கம்பெனியோட ப்ராஃபிட் இறங்கிட்டே தான் இருக்கும். ஸோ கொரோனா வைரஸ் டைமு நிறைய பிசினஸ் நடக்கிறதுல இதெல்லாம் கருத்தில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெட்டர். இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புக் பண்ணிடுங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க மட்டும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். பட் இன்வெஸ்டர் எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, பெட்டர் ரீட்டைல் இன்வெஸ்டர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செல் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது எங்கள் ஒப்பீனியன். பட் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். சரி, திரும்பி எப்போ பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்து ஹை வந்து 11,794 இருக்கு. இன்கேஸ் நிஃப்டி வந்து இப்போ ஷார்ட் டேர்மில் 11,800 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அப்படி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வந்து மாறிடும். அது வரைக்கும் தெரியல அப்படின்னா கொஞ்சம் விலகி இருக்குது ரொம்ப நல்லது. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், நிஃப்டி வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது. எந்த ஒரு ஆரம்ப இறக்கத்துக்குமே இது வந்து ஒரு முற்று ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்து மார்ச் இறக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பிக் ரெட் கேண்டில் இருந்திருக்கும். உங்களுக்கே நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் வந்து ஆரம்பமாக அமைஞ்சிது. அதுக்கப்புறம் சரசரன்னு ரொம்ப இறங்கிடுச்சு, அடுத்த ஒரு மாதத்துல ரொம்ப இறங்கிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லா டைமும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறது தான் எங்கள் சொல்கிறோம். அதுக்கான நோக்கம் தான் இந்த வீடியோ. இன்னைக்கு இறங்கினதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்டர்ன் லடாக்ல வந்து சைனீஸ் ட்ரூப்ஸ் உள்ளே போன்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் வந்து இந்த இறக்கத்துக்கு காரணமாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். ஸோ நீங்கள் இந்த இதை படிச்சிங்க அப்படின்னா தெரியும். ஸோ எதுக்கோ இருந்தாலும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வேணால் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் தெரியும், நான் கேண்டல் ஸ்டிக்ஸை வாட்ச் பண்ணிவிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் பாருங்கள். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த டைமில் விற்றுட்டு, இன்கேஸ் நிஃப்டியோட ஓவரால் வேல்யூ வந்து 11,800 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்க வேணா ஃபர்தரா கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் விலகி இருக்குது ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பொதுவாக ஒவ்வொரு கம்பெனியும் அனலைஸ் பண்ணா அதுக்கான டைம் ரொம்ப அதிகமா எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நிஃப்டியில் இப்போ 2000 கம்பெனிஸ் இருக்கு. 2000 கம்பெனிஸ் அந்த டைம்ல
அனலைஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பா முடியாது. ஸோ நாங்க அதுக்காக ஒரு செக்டர் எடுத்து அதுல டாப் ஃபைவ் கம்பெனிஸா அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிப்டி ஃபிஃப்டியில ஐடி கம்பெனிஸ் டாப் ஃபைவ் கம்பெனிஸ், நிப்டி டாப் எஃப்எம்சிசி கம்பெனிஸ் டாப் ஃபைவ் கம்பெனிஸ்ல அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம், நிப்டி ஃபார்மால ஃபைவ் கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம், நிப்டி ஃபிஃப்டியில பேங்க் செக்டர்ல டாப் சிக்ஸ் கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க வீடியோ போய் பாருங்க, கன்ஃபார்மா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதை வந்து மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜை மற்றவங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பல பேர் பயன்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். This is only for educational purpose. Do your own research or ask your financial advisor before investing in stocks. நாங்க சொல்றோம் அப்படின்னு கண்மணித்தனமா எந்த பங்களையும் முதலீடு பண்ண வேண்டாம். ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆராய்ச்சி பண்ணி முதலீடு பண்றது நல்லது. கட்டுக்கொள்ள மட்டும் தயாரா இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்க காலெடுத்துதான். காரணமேல ஒரு பங்கு ஏறாது, காரணமேல ஒரு பங்கு ஏறாது, நல்லா தெரிஞ்சுக்கோ. எங்களை ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா போய் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வருகைக்காக நான் காத்துட்டு இருக்கோம். எங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது எங்க ஒப்பீனியன். இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சர்ல நாங்க போற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஆல் க்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொதுமக்களோட முதலீட்டு அறியாமை போக்குறது தான் எங்க நோக்கம். Thanks for watching. Have a nice day. Jai Hind. Previous videos kana link naanga playlist la kuduthirukom, adha paathu unga mudhalit theriya valikkalam. Bye bye. Take care. Adutha video la idhe maari oru interesting ana content oda sandhikkalam. Nandri. Vanakkam.